எப்படி இந்த ஸ்வீட்கான நம்ம கையால் ஒரே நிமிஷத்தில் உரிக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஸ்வீட்கான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஒரு ஸ்வீட்கானில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த நீட்டாகவே இருக்கும், ரோவாக இருக்கும். ஒரு சிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது நல்லா நீட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த ரோவை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஒரே ஒரு ரோவை மட்டும் சூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அது வந்துடும். ஒரு சில கான்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஷேப் மட்டும் ஈவனாக இருக்காது. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நீங்கள் நோண்டி எடுத்துட்டு ஒரு ரோ மட்டும் எடுத்தால் போதும். அதுக்கு அடுத்த ரோவிலேருந்து நம்ம கையால் ஈஸியாக எடுத்துடலாம். ஃபஸ்ட் ரோ மட்டும்தான். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன் வேணுன்னா ஸ்பூனால் இது பண்ணலாம், இல்லை கத்தி வேணும்னா கத்தி வச்சு இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக லைன் போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா வந்துடும். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ரோ ஃபுல்லாக நீட்டாக எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ரோ வந்து நீட்டாக எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், அந்த ரோ ஃபுல்லாக எடுத்தாச்சு. அது மட்டும்தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஷேப் ஒரு மாதிரி தெரியும். அதுக்கு அடுத்ததுலேருந்து பாருங்கள் எடுக்கவே எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. ஒரே ஒரு ப்ரெஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரோவை எடுத்துகிட்டு குழந்தைங்க கிட்டே கொடுத்துட்டு போனீங்கன்னா கூட அழகாக இந்த மாதிரி கடகடன்னு உரித்து வச்சுருவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த தோல்லேருந்து எதுவுமே இல்லாமல் டக்கு டக்குன்னு எப்படி ஒரு நிமிஷத்தில் உரிச்சிடுறோம் பாருங்கள். நம்ம கையாலேயே உரிச்சிடலாம். இந்த மாதிரி உரித்து நீங்கள் வேக வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் எப்படி நம்ம கையாலேயே ஈஸியாக உரிக்கிறோம் பார்த்தீங்களா. இது தெரியாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் கட்டுறன்னு சொல்லிட்டு 100 ரூபீஸ் 200 ரூபீஸ் அந்த மாதிரி நிறைய போடுறாங்க. அதில் கஷ்டப்பட்டு நம்ம உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கையாலேயே உரிச்சிடலாம். நம்ம வேஸ்ட்டாக நம்ம மணியும் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக. நம்ம ஒரே ஒரு லைன் எடுத்தால் போதும், அதுக்கு அடுத்த லைன்லேருந்து எவ்வளோ ஈஸியாக அழகாக வருது பார்த்திங்களா. பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு பெப்பர் பட்டர் போட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லன்ச்சு ஸ்நாக்ஸாகவும் வைக்கலாம். அப்படி இல்லையா வீட்டில் கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கம்ப்ளீட்டாக உரித்து முடித்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கில் நான் அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட்டான வீடியோ போடுவேன். பாய்.